நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதற்கு முந்தைய வீடியோவில் சனியின் மூன்றாம் பார்வைகள் அப்படிங்கிறதுல கும்பத்தை பார்க்கின்ற சனி, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் சனி அப்படிங்கிற அமைப்பில், ஏன்னா சனிக்கு வந்து ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, இதற்கு முன்னாடி போட்ட இது இல்லையா, ரெண்டு வீடியோக்களாக போட்டோம். ஆனால் சனிக்கு இப்போ வரப்போகிறது எல்லாமே மூன்று சிறப்பு பார்வைகளை கொண்ட கிரகங்களை பார்க்கிறோம். அதனால் வீடியோக்கள் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறதுனால பிரித்து பிரித்து சொல்கிறேன். இப்போது சனியின் மூன்றாம் பார்வை என்கின்ற தலைப்பில் தன்னுடைய மகர வீட்டை பார்க்கின்ற சனி என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி சுபத்துவமாகி பார்ப்பதற்கும் சனி பாபத்துவமாகி பார்ப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. சுபத்துவமாக இருக்கின்ற சனி நல்லவைகளை செய்யறதுக்கான அமைப்புகள் இல்லை, ஆதிபத்திய விசேஷங்களை கெடுப்பார். ஆனால் அவர் வந்து அவரால் சுபத்துவ சனியின் பார்வையால் கெடுபலன்கள் இருக்காது. சமீபத்தில் உள்ள இந்த ஒரு 30-40 வருடங்கள் 50 வருடங்களுக்குள்ள மகரத்திலிருந்து தன் வீட்டை தானே, அதாவது மகரத்திற்கு சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கணும்னா எங்கேருந்து பார்க்கணும், இன்னொரு பாவரான செவ்வாயின் வீட்டில், பகை வீட்டில் கடுமையான பாபத்துவமாகி பார்க்க வேண்டும். அதாவது நீச்ச வீட்டில் இருக்கின்றவர் செவ்வாயின் வீட்டில் இருப்பார். அப்போ அவர் கடுமையான அவஸ்தை நிலையில் இருப்பார். ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்வான் என்பதை தெரிய இயலாத நிலையில் மேஷத்தில் இருக்கின்ற சனி இருப்பார். அவருடைய பலன்களே கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அப்போ அவர் சுபத்துவமாக ஆகும்போது அதற்கு மாறாக ஒரு நல்ல பலன்களை செய்வார். நீச்சனுக்கு சற்று குறைவான பகை நிலை சுத்தம், அந்த பகை நிலையில் அவர் வந்து கடுமையான அவஸ்தையில் இருப்பார். ஐந்தாம் பாவகாதிபதியும் ஐந்தாம் பாவகமும் வலுவிழந்து கூடுதலாக மகரத்தில் குரு இருந்து அவரை மூன்றாம் பார்வையாக சனி பார்த்திருந்த நிலையில் பிறந்திருந்த அந்த வருடத்து ஜாதகர்கள் நிறைய பேருக்கு புத்திர தோஷம், எப்போவுமே சர வீடுகள் மிகவும் உயர்வானவை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். நம்முடைய மூல நூல்களில் சரம் ஸ்திரம் உபயமாக பிரிக்கப்பட்ட இந்த ராசி வீடுகளில் சர வீடுகள் எப்பவுமே உயர்வானவை. ஏன்னா சர வீடுகளில் தான் அந்த ராஜகிரகங்கள் அத்தனையும் உச்சமடையும். குருவின் இணைவு தொடர்பு சுபத்துவ தொடர்புகள் கடைசியாக பாவத்துவ அனைத்தையுமே நிவர்த்தி செய்கின்ற சில விஷயங்களாக குருவின் தொடர்பு இருக்கும். அப்போ லக்னம் வலிமையாகத்தான் இருக்கின்றது என்ற அர்த்தம். லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார், இயல்போடு பார்க்கிறார், ஆட்சியாகி பார்க்கிறார், உச்சமாகி பார்க்கிறார் என்பதெல்லாம் சனியின் முன்பு எடுபடாத தன்மைகளாகிவிடும். உபசயஸ்தானங்கள் 3, 6, 11 இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டாலும் கன்னியா லக்னத்திற்கு சில விதிவிலக்குகள், எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயின் வீடுகளில் இருக்கிற எந்த கிரகமுமே முழுமையான ஒரு ஆதிபத்திய காரக விசேஷங்களை கொடுக்காது. அதனால் மிதனத்திற்கும் கன்னிக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிடுவேன் செவ்வாயின் வீடுகளை. மற்ற வீடுகளுக்கு என்னடா பலங்கள் எப்படி நினைப்பீங்க, பாவகிரகங்கள் ராகு சனி செவ்வாய் 3, 6, 10, 11 குறிப்பாக 3, 6, 11 இருப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தலைகளாக சொல்கிறாரு, இங்கே எந்த விதி முன் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்.